தமிழ்நாட்டில் கனமழை வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகளில் அதிகம் எதிர்பார்க்கலாம், வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை அதிகரிக்கும் என்பது குறித்து மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, தயவு செய்து வானிலை அறிக்கையை கடைசி வரை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மிதமானது முதல் கனமழை என்பது கடந்த 24 மணி நேரத்திலும் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக தமிழ்நாட்டில் மிதமானது முதல் கனமழை என்பது உறுதியாக பதிவாகும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழை பொழிவானது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்களுமே பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும். ஏற்கனவே இதுவரைக்கும் கனமழை பதிவாகியிருக்கும். தமிழ்நாட்டில் மிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் மட்டுமே மழை பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். அப்போ எந்த மாவட்டத்திற்கு கனமழை தீவிரமாக இருக்கும், கனமழை அதிகமாக பதிவாகுமான்னு கேட்டால், கண்டிப்பாக கனமழை என்பது தீவிரமாக வாய்ப்பு. அது எந்த மாவட்டம் சொல்லி நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை முன்பை விட தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுமே வானிலை அறிவிப்பில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், நீலகிரி மாவட்டத்தில் மிக கடுமையான மழை வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா இந்த பகுதிகளில் மட்டுமே 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நீலகிரியில் மட்டுமே 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. மிக அதிக மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை என்பது கொட்டித்தீர்க்கும். குறிப்பாக நீலகிரி மேற்கு பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இது போன்ற இடங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இடைவெளி விட்டு பரவலாக மிதமான மழையாகவும் சில நேரங்களில் கனமழையாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனம் முதல் மிக கனமழையாகவும் பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர் நகர பகுதி பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புண்டு. அவ்வப்போது ஒரு மிதமான மழை சில இடங்களில் கண்டிப்பாக தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடில் மழை பகுதியாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்க வேண்டாம். சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விட்டு விட்டு மழை பொழிவுகள் காணப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் சில இடங்களில் மாலை நேரங்களில் மிதமான மழை எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அவ்வப்போது மிதமான மழை என்பது ஆங்காங்கே பதிவாகும். மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகுமா? கண்டிப்பாக மழை பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. அதாவது அநேக நேரங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழை பகுதியாக எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் வானம் மேகமூட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை பகுதியாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை டெல்டா மாவட்டங்களில் வருகிற நாட்களில் பதிவாக வாய்ப்புண்டு. தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தென் மாவட்டத்தில் மழை ஏதாவது பதிவாகுமா அல்லது எப்போது மழை பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து மிக குறைவான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் கடந்த நாட்களில் பதிவானது. பெரும்பாலும் மிதமானதுலேருந்து கனமழை, சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகியிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல்ல குறிப்பாக மேற்கு பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்கள் எதிர்பாருங்க. பகலில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தென் மாவட்டங்களில் காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழையளவு குறித்து நம்ம பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 2.8 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் பகுதியில் 3.86 சென்டிமீட்டர், லாக்கூர் 3.43 சென்டிமீட்டர், காட்டுமயிலூரில் 3 சென்டிமீட்டர், வேப்பூர் 2.3 சென்டிமீட்டர், மேமதூர் 2.2 சென்டிமீட்டர், விருத்தாச்சலத்தில் 0.82 சென்டிமீட்டர் ஆக மழை பதிவாகியிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அணைப்பாளையம் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர்,
அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 3.46 சென்டிமீட்டர், அடையார் பூங்கா பகுதியில் 2.16 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி பகுதியில் 9.21 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி பகுதியில் 3.63 சென்டிமீட்டர், பாம்பரணை பகுதிகளில் 2.8 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. ஓசூரில் 2.8 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில் 2.7 சென்டிமீட்டர், பரூரில் 2.2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. வெனுகொண்டாபுரம் 1.83 சென்டிமீட்டர், நெடுங்கல்ல 1.68 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. ராயக்கோட்டையில் 1.5 சென்டிமீட்டராகவும் கேஆர்பி அணை பகுதியில் 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. சூளகிரி பகுதியில் 0.9 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுமே கூட பரவலாக மழை பொழிவு என்பது கொட்டி தீர்த்துள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. சிவகங்கை காரைக்குடி பகுதியில் 0.9 சென்டிமீட்டராகவும் சென்னை பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு நம்ம பார்க்கலாம். ராயபுரம் 5.58 சென்டிமீட்டர், அண்ணாநகர் 5.4 சென்டிமீட்டர், திருவிக்காநகர் 4.68 சென்டிமீட்டர், அயனாவரம் 4.13 சென்டிமீட்டர், ஐசோஸ் பகுதிகளில் 3.9 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் 3.72 சென்டிமீட்டராகவும் கொளத்தூர் பகுதிகளில் 3.72 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. பெரம்பூரில் 3.44 சென்டிமீட்டர், அம்பத்தூரில் 3.02 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. தண்டையார்பேட்டையில் 2.98 சென்டிமீட்டராகவும் வானகரம் 2.79 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. மலர் காலனி 2.52 சென்டிமீட்டர், கோடம்பாக்கம் 2.46 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. அடையார் 2.25 சென்டிமீட்டர், அம்பத்தூரில் 2.1 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை 1.62 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் 1.34 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் 2.72 சென்டிமீட்டர், சேலம் பகுதியில் 1.96 சென்டிமீட்டராக மழை கொட்டி தீர்த்துள்ளது. ஆனைமடவு அணை பகுதிகளில் 1.9 சென்டிமீட்டர், டேனிஷ்பேட்டை 1.8 சென்டிமீட்டர், தலைவாசல் 1.7 சென்டிமீட்டர், ஓமலூர் 1.34 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூரில் 0.9 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதியில் 1.18 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனகல் பகுதிகளில் 2.82 சென்டிமீட்டராகவும் தருமபுரி பகுதியில் 2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. பாலக்கோடு 1.24 சென்டிமீட்டர், பெண்ணாகரம் 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் 3.75 சென்டிமீட்டராகவும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு உள்ளிட்ட பகுதியில் 0.8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் பகுதியில் மழை பதிவாயிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றம்பள்ளி 4.26 சென்டிமீட்டராகவும் வடபுதுப்பட்டு பகுதியில் 2.52 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் 1.94 நகரப்பகுதியில் மழை பதிவாகியிருக்கிறது. ஆம்பூர் 1.9 சென்டிமீட்டர், கேதாண்டப்பட்டி பகுதியில் 1.8 சென்டிமீட்டர், வாணியம்பாடி 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் 0.84 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 7.2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் 2.64 சென்டிமீட்டராக மழை கொட்டி தீர்த்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 10.5 சென்டிமீட்டராகவும் குன்னூரில் 3.2 சென்டிமீட்டராக மழை கொட்டி தீர்த்துள்ளது. வரக்கூடிய நாட்களில் நீலகிரியில் கனமழை வெளுத்து வாங்கும். ஹரிசன் மலையாளம் எஸ்டேட் 3.1 சென்டிமீட்டர், எட்டியில் 2.6 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. அழகராய் எஸ்டேட் 2.4 சென்டிமீட்டர், அடர் எஸ்டேட்டில் 2.2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. கீழ்கோத்தகிரி எஸ்டேட் 2 சென்டிமீட்டராகவும் பர்லியார் பகுதியில் 1.2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. பர்வுட்டில் 1.2 சென்டிமீட்டர், செருமுளியில் 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. உட்பிரேயர் எஸ்டேட் பகுதியில் 0.9 சென்டிமீட்டர், பில்லிமலை எஸ்டேட் பகுதியில் 0.8 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் பகுதியில் 7.7 சென்டிமீட்டராகவும் அன்னவாசல் பகுதியில் 6.4 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. புதுக்கோட்டையில் நகர பகுதிகளில் 5.2 சென்டிமீட்டராகவும் ஆடனக்கோட்டை பகுதியில் 3.8 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 3 சென்டிமீட்டர், மணமேல்குடி 2.8 சென்டிமீட்டர், திருமயத்தில் 2.42 சென்டிமீட்டராக மழை பரவலாக பெய்துள்ளது. ஆயன்குடி பகுதியில் 2.22 சென்டிமீட்டராகவும்
விராலிமலை 2.1 சென்டிமீட்டர் ஆக மழை பதிவாகியிருக்கு. ஆலங்குடி 1.3 சென்டிமீட்டர், கரையூரில் 1.1 சென்டிமீட்டர், அறந்தாங்கியில் 0.94 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. நாகுடி 0.92 சென்டிமீட்டர், இழுப்பூரில் 0.86 சென்டிமீட்டர், கீரனூரில் 0.8 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேக்களத்தூர் பகுதியில் 3.6 சென்டிமீட்டர், எறையூரில் 1.5 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1.82 சென்டிமீட்டராகவும், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 2.68 சென்டிமீட்டர், வாலாஜாவில் 1.4 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை பகுதிகளில் 0.96 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் 3.08 சென்டிமீட்டர், அம்முண்டி பகுதியில் 2.36 சென்டிமீட்டர், வேலூர் பகுதியில் 1.89 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டம் 39.2 டிகிரி செல்சியஸாக மழை பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை மாவட்டத்தில் 39.2 டிகிரி செல்சியஸான வெயில் பொறுத்தவரை பகல் நேரங்களில் காணப்பட்டுள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள், அதாவது வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக தமிழ்நாட்டில் குறைந்து மழையினுடைய தீவிரம் என்பதும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். பகல் நேரங்களில் பெரும்பாலான பகுதி வானம் மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதி, அதனை ஒட்டியிருக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புகள் உண்டு. இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளது. அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவு பகுதி, கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புண்டு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.